நான் எதற்காக கவிதை பாட வந்திருக்கிறேன் என்றால் விஜய் டிவி பார். நான் என்ன கவிதை கூற போகிறேன் என்றால் விஜய் டிவி பார். சிமுட்டு மூட்டை தூக்கிய பெண்ணை சீரியல் ஆர்டிஸ்டாக பார்க்க வேண்டுமா? வணக்கம் பவித்ரா, அதற்கு விஜய் டிவி பார். தாய்வான் நாட்டு பெண்ணை தமிழ் பாடலுக்கு நடனமாட வைத்து பார்க்க வேண்டுமா? வணக்கம் சுனிதா, அதற்கு விஜய் டிவி பார். ஜண்டா மூலம் வாசிப்பவரை ஜட்ஜாக பார்க்க வேண்டுமா? வணக்கம் மாதவன், அதற்கு விஜய் டிவி பார். காமெடி பண்றோங்கிற பேரிலே பட்டிமன்றம் செய்வோரை பார்க்க வேண்டுமா? வணக்கம் விஜய். கலவரத்தில் ஈடுபடுவோரை கலர்ஃபுல்லாக பார்க்க வேண்டுமா? வணக்கம் அனிதா மேடம், விஜய் டிவி. ஐயா, ஒருவரை பற்றி கூற வருகிறேன், ஃபுல் டைமாக வேற ஒரு ஜாப் பார்த்து கொண்டு பார்ட் டைமாக விஜய் டிவியில் நடிப்பவரை பார்க்க வேண்டுமா? வணக்கம் விஜய் டிவி. 60 வயது மதிக்கத்தக்க பெரியவரை ஆங்கராக பார்க்க வேண்டுமா? வணக்கம் பாலாஜி. பேராட்டோவிற்கு சேலையை கட்டியது போல் இருக்கும் பெண்ணை செலிபிரிட்டியாக பார்க்க வேண்டுமா? வணக்கம் பிரியங்கா மேடம், விஜய் டிவி பார். கடைசியாக ஒன்று கூடுகிறேன், திருக்குறள் சொல்பவரை பல குரல் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக பார்க்க வேண்டுமா? வணக்கம் மகேஷ். இப்படி விஜய் டிவியிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நடு ரோட்டிலே துண்டை விரிச்சனா, கைத்து மேலே ஏறி ஆடுறவதான் அர்ச்சனா, தாகம் வரும்பொழுது ஒருவருக்கு ஃபீலிங்கில் நீ தண்ணித்தா, சரத்குமார் படத்தில் சன்னி லியோன் நடித்தது போல ஒரு ஃபீல் இருந்தால் அதுதான் சுனிதா. சரத்குமார் படத்தில் சன்னி லியோன், ஆயுத எழுத்து படத்தில் நடித்தால் அது மாதவன், தலையை தேன் வந்து நடித்தால் அது ஆதவன். உங்கள் அனைவரையும் பாராட்டி சர்டிபிகேஷனை கொடுத்து விட்டாச்சு. கடைசியாக ஒரு வெரிஃபிகேஷனை செய்துவிட்டு போகலாம் என்று தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். சரிங்க. அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு வத்தி குச்சி போதும். ஒரு கவிதையாக சொல்ல வேண்டுமானால் மியூசியத்தில் வரைந்த சித்திரமே, நீ நடந்து வந்தா குடிசெல்லாம் பத்திருமே, இருக்க மீன் கூட தானா தற்கொலை பண்ணி செத்திருமே, மொத்தத்தில் நீ பல மடங்கு உயர்வான அடமானம் வச்ச பத்திரமே, வாமா வா, கான்ட்ரவர்சிக்கே கேர்டசி கொடுக்கும். எதுக்கு இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் எல்லாம் போட மாட்டீங்களே? என்ன கைத்துல சில்வர் தட்டை தொங்கிட்டு வந்துக்கிறீங்க? என்ன எப்படி இருக்கு? நீ பாக்கலையா? மைக்ல பேசினாலும் பாக்க முடியும். ஒரு மாசா, ஒரு கெத்தா, ஒரு கொய்யால, ஒரு மரண மாஸ் அப்படி ஒரு பில்டப் சாங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்ன புதுசா வந்து ஒரே லவ் சாங், ரொமான்ஸ், இது என்னன்னு ஒண்ணும் புரியல. நீ ஆனது எப்படி தெரியுமா இருந்தது? அண்டர்டேக்கர் அலைப்பாயுத படத்துல நச்ச மாதிரி இருந்தது. எனக்கே வந்து சீரியஸா இது தேவையான தான் தோணுச்சு. பிக் பாஸ் ப்ரோமோல வந்து கமல் சார பார்த்தோன்னே அவர் பாட்டுக்கு ரொமான்ஸ். உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் இல்லடா, ஐ மீன் எவ்வளவுதான் நம்மளே பண்ண முடியும். இந்த பாரு, நம்ம சினிமால இருக்கோம், வேலை இருந்தாதான் நமக்கு குவாரண்டைன்ல வேலை கிடையாது, சம்பளம் யாரு தருவாங்க? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம இவங்க எல்லாம் பார்க்கும் போது பேசாம விஜய் டிவில வேலை கேட்கலாம் இருக்கிறேன். விஜய் டிவில வேலை வாங்கலாம்னு இருக்கீங்க? காலையில இருந்து தண்ணி எத்துனுவா, மேக்கப் மேனுங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் எங்க சொல்லி விஜய் டிவியே வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. விஜய் டிவி வேலை வாங்குறீங்களா? பார்த்து பேசுங்கள் வனிதா மேடம் அவர்களே. சாரி மன்னித்துருங்கள். உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தவங்களை பார்த்தோன்னு எப்படி நீங்க கணிக்கிறீங்க? எப்படி ஜட்ஜ் பண்றீங்க? இவங்க நல்லவங்க கெட்டவங்க எப்படி நீங்க ஜனிக்கிறீங்க? அவங்களுடைய கேரக்டரிசம் அவங்களை எப்படி நீங்க வந்து கணிக்கிறீங்க, எட போடுறீங்க? அது see it's very simple. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, இங்க யாராவது எடுத்துக்கலாம். இப்ப பிரியங்கா இந்த மேடையில வச்சு அவங்களை எட போட முடியுமா? இந்த மேடையில வச்சு அவங்களை எட போட முடியாது. எட மேடையில வச்சு எட போட முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு யாராதான் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு கேக்குறியா? என்ன திட்டுறவங்கள ரொம்ப பிடிக்கும், என்ன பத்தி தப்பா கமெண்ட் போடுறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னையே டார்கெட் பண்ணி எதையாவது குறை சொல்றவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்கும். அதையும் ட்ரை பண்ணேன்டா, கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிக்க மாட்டேங்கிற அவங்கள. மேடம், நான் அத்தியாவசிய கேள்வி தான் கேட்டேன், அனாவசிய பதில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏன் ஸ்டைல் கிடையாது, அது ஏன் ஸ்டைல் மேடம்? சரி, லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன், என்ன நீங்க வர வர ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர் பிளான் தான் உங்களுக்கு? எனக்கு வந்து நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன், இன்னும் போராடிட்டு இருக்கேன். சோ மக்களோட கஷ்டம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ மக்களுக்காக ஏதாவது பண்ணலான் இருக்கேன், எல்லாத்தையும் திருப்பி போடுற மாதிரி ஒண்ணு பண்ணலான் இருக்கேன்டா. அப்பனா விஜய் டிவி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுங்க. விஜய் டிவி ஆரம்பிக்க போறேன், எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போடுன்னு இருப்பாங்க. விஜய் டிவி ஆரம்பிக்க போறீங்க? நான் சீரியஸா சொல்றேன். நீங்க ஏதோ பாலிடிக்ஸ்ல இறங்க போறதா எனக்கு தோணுது. பாலிடிக்ஸ்ல தான் பண்ண போறீங்களா மேடம்? சொல்ல முடியாது, மேபி. சரி, அப்படி பாலிடிக்ஸ்க்கு வந்தா மக்களுக்கு இந்த ஆக்சன் நான் எடுப்பேன் பா முதல்ல அப்படின்னு என்ன எடுப்பீங்க? எனக்கு ஒரு பிரச்சனைனாலே நான் சும்மா விட மாட்டேன், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விடவே மாட்டேன். நீ சும்மா விட்டாலே போதும், மக்கள் நல்லா இருப்பாங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்க? நல்ல க்வெஸ்சன் தான். உனக்கு யாராவது வேலை இல்லாதவங்க தெரியுமா? ஆமா மேடம், சித்தப்பா பையன் சில்வர் கோல வேலை இல்லாம கஷ்டப்படுறான், ஏதாவது வேலை இருந்தா வச்சுக்கல. நான் ஏதாவது வேலை
குடுத்துட்டு நான் போட்டு குடுத்துறேன். நீ அவன பத்தி அந்த போட்டு குடுப்பீங்கன்னு தெரியும். சம்பளம் குடுப்பீங்களா? எதிர்பார்க்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். ஏதோ ஒன்னு பாத்து பண்ணிக்கலாம். உங்க கூட இருந்தவங்க நீ என்ன பண்ணிருக்கீங்க? நான் நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய பேரை வாழ்க்கையில ஏத்தி விட்டுருக்கேன்டா. தெரியுமே அவன பத்தி இவங்க கிட்ட ஏத்தி விட்டுருக்கீங்க. இவன பத்தி அவங்க கிட்ட ஏத்தி விட்டுருக்கீங்க. ஏத்தி விடுதல எக்ஸலென்ட் அவார்ட் நீங்க தானா மேடம்? ஆனாலும் அப்படி முன்னேறி இருக்காங்க. சரி ஓகே மேடம். லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், தப்பா கேக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பறீங்க? நான் சொல்லி என்னத்த கேட்க போறாங்க? கேக்குறாங்களே அப்படிங்கற. ஆமா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? எல்லாரும் கேக்குறாங்க. பட் அப்படி இருந்தாலும் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் மேடம் உங்க மேட்டர். வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும். பல பேர் வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களை தள்ளி விடுவாங்க, ஸ்பாட்ல போடுவாங்க, பிரஷர் கொடுப்பாங்க. எதுக்குமே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. டோன்ட் கிவ் அப். என்ன மாதிரி நிதானமா இருங்க, ரொம்ப பொறுமையா இருங்க, ஒரு சமாதான பறவையா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருங்க. மேடம் நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் உங்க புருஷன் பீட்டர் பால் கிடையாது. நீங்க படிச்ச ஸ்கூல்ல பிரின்சிபால், அது மைண்ட்ல வச்சு பேசுங்க. சாரி மேடம், மன்னிச்சிருங்க. மேடம் லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன், உங்களை பத்தி நான் சொல்றது முக்கியம் இல்ல, பொதுவா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்றீங்க. சி ரொம்ப ஈஸியடா. வாழ்க்கையில வந்து ஒருத்தர டீஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், ஆனா வாழ்க்கைய அவங்க தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுவும் என்ன மாதிரி கெத்தா மாசா ஃபேஸ் பண்றாங்கன்னா நதிங் ராங் இன் இட். தே ஷுட் கீப் கோயிங். எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். கீப் ஸ்மைலிங். ஒன் லைஃப் டு லிவ், இட்ஸ் யோர் லைஃப்.